Good morning students. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை எப்படி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சிலர் மெமரி பண்ணுவாங்க, அப்படி பண்ண வேண்டாம், பண்ணாமலே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் வரிசைக்காக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பரோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணுங்கள். என்ன ப்ரைம் நம்பர்னால் என்ன? நம்பர் 1னாலேயும் அண்ட் அதே நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பருக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். தட் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து 1வது டேபிளில் வரலாம், அண்ட் அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரோட டேபிளில் வரலாம். அதை தவிர வேறு எந்த டேபிள்லையும் அந்த நம்பர் வரக்கூடாது, ரைட்? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஈவன் நம்பரும் 2 டேபிளில் வந்துடும். அப்போ ஈவன் நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எக்ஸப்ட் 2. ஸோ கவனமாக இருக்கணும், எக்ஸப்ட் 2. ஸோ 2 ஒரு ஈவன் நம்பர் தான், ஆனால் அதே நேரத்தில் அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த 2-ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பரையும் முதல்ல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஈவன் நம்பரையும் நான் ரெட்டிங் வச்சு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் 3-ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஒரு நம்பர் 3-ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது என்னங்கிறது தெரியும். அந்த நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த நம்பரோட டிஜிட்ஸ் வந்து நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3-ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா த ஹோல் நம்பர் 3-ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 21 இருக்குது, 2 + 1 = 3 வந்து 3-ஆல் டிவைட் ஆகும். அப்போது அந்த 21 வந்து 3-ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 51 பாருங்கள், 5 + 1 = 6 3-ஆல் டிவைட் ஆகும். அப்போ 51 3-ஆல் டிவைட் ஆகும். இந்த லாஜிக் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இங்கே எந்தெந்த நம்பர்லாம் 3-ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் ஃபுல்லாக என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதை நான் ப்ளூ கலர் வச்சு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் 5-ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். அதை க்ரீன் கலரில் நான் அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எந்த நம்பர்லாம் 5-ஆல் டிவைட் ஆகும், 5-ல் முடியுமோ அந்த நம்பர் ஃபுல்லாக 5-ஆல் டிவைட் ஆகும். அதுலேயும் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும், 5-ஐ அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடக்கூடாது. அது ஏன்னு நல்லா யோசித்து பாருங்கள். இதுக்கப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் 7-ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள். அதை ப்ரௌன் கலரை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட்டு ஈவன் நம்பரை ஃபுல்லாக கேன்சல் பண்ண பிறகு அப்புறம் எந்த நம்பர்லாம் 5-ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3-ஆல் எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுமோ அப்படி வாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் 5-ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அப்புறம் 3-ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அப்புறம் 7-ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 7-ஆல் என்னென்ன நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகுமோ அதை ப்ரௌன் கலர் வச்சு ஷேர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியாச்சு. ஃபைனலாக 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்போ அதையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண பிறகு இப்போ மீதி என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 25 நம்பர்ஸ் கிடைக்கும். இதில் இருக்கிற இந்த 25 நம்பர்ஸ் கிடச்சிச்சின்னா இது தான் 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். தேங்க்யூ.